சரிகமா கார்வா மினி தமிழ். ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா அப்படின்ற பாட்டு வந்து ஆடை டீமுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து முதல்ல டைரக்டர் என்கிட்ட வந்து இந்த படத்தில் வந்து அம்மா பொண்ணுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இந்த படத்தில், அண்டு எப்படி வந்து நிறைய பேர் வீட்டில் நம்ம காலையில் எழுந்தோடனே வந்து இந்த அபிஷேகம் பண்ணுற வீடியோ, அந்த காலையில் வந்து ஓம் நமோ நாராயணா டோலாயாம் அதெல்லாம் கேட்டு நம்ம வந்து இதுவாகிருப்போம், பழகிருப்போம். பட் அந்த மாதிரியான ஒரு வீட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணு அண்டு அந்த ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற ஒரு அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுற ஒரு பாட்டாக வந்து ஒரு டிவோஷனல் சாங் தேவைப்பட்டது. சரி, இந்த பாட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஆனால் இப்போது அவங்களே பாட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பி சுஷிலா அம்மாவே வந்து இந்த பாட்டை வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து பாடினது வந்து அது ஒரு உண்மையிலே பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப ஓவர்வெல்மிங்காக என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 14 வயசில் பாடின இந்த பாட்டை 70 வருஷம் கழித்து அதை திரும்ப வந்து பாடுறத வந்து அவங்க ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சாங்க. எங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு சோல்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கள ரெக்கார்ட் பண்ணது, அவங்கள சந்தித்ததே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சர்வசக்தி ஜய துர்கா, சர்வசக்தி ஜய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா, சர்வசக்தி ஜய துர்கா, சர்வசக்தி ஜய துர்கா, சர்வசக்தி ஜய துர்கா. இதே ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா பாட்டை வந்து நாங்கள் படத்தில் வந்து ஒரு மெட்டல் ராக், எப்படி சொல்கிறது, ஒரு பக்தி மெட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு புது ஹேஷ்டேக் நீங்கள் போட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் வந்திருக்கு இந்த பாட்டு. ஸோ இதை வந்து சாதாரணமாகவே ஊர்க்கா பாய்ஸ் கிட்ட வந்து மெட்டல் அப்படின்னா வந்து கிழிச்சிருவாங்க. ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா, சர்வசக்தி ஜய துர்கா,